அப்பதான் சமையல் வாசலுக்கு வணக்கம்ப்பா. இப்போ தட்டில் பாருங்கள், ஒரு டம்ளரில் ஒரு ஜூஸும் பக்கத்தில் ஒரு இஞ்சி துண்டு வச்சுருக்கேன். அது வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணது. இது யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, மாதவிடாய் வந்து சைக்கிளிங் முறையில் வரல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்களா பெண் குழந்தைகளுக்கு, அவங்களுக்கான ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், தட்டில் ஒரு மண்டவெல்லமும், அதாவது இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு இது பண்ணுறோம்ல பணியாளர்கள் செய்யறக்கு அந்த மண்டவெல்லம் ஒன்று, ஒரு இஞ்சி துண்டு ஒன்று வச்சுருக்கோம். நம்ம பேர் கேட்டிருந்தாங்க, கருப்பட்டி கிடைக்கலன்னா என்ன செய்யலாம், அப்போ தான் மண்டவெல்லம் வச்சு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த மண்டவெல்லத்தை வச்சு அந்த ஜூஸ் ரெடி பண்ணி இந்த மாதவிடாய் வந்து ஒழுங்கற்ற மாதவிடாயை வந்து ஒரே நாளில் கொண்டு வர்றதுக்கு மாதிரி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது இந்த ரெண்டு பொருள் தான். சில இடங்களில் வந்து கருப்பட்டி கிடைக்கல அப்படிங்கிறனால இந்த மண்டவெல்லம். இப்போ இந்த இஞ்சியை வந்து நல்லா கத்தியை வச்சு அந்த தோலை பூரா எடுத்துடணும்ப்பா. தோலோடு எந்த பொருள் எந்த சமயத்துலேயும் இஞ்சியை வந்து பயன்படுத்தக்கூடாது, நல்லா சீச்சு எடுத்துடணும். ஏன்னா தோலில் வந்து விஷம் இருக்குன்னு சொல்லுவோம், அதாவது பாம்புக்கு பல்லில் விஷம், இஞ்சிக்கு தோலில் விஷம்னு சொல்லுவாங்க. அதை நல்லா சீவி எடுத்துட்டு நல்லா பூரா சுரண்டி எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ இது வருவாங்க, இவ்வளோ தோல் எடுத்துடணும். அப்போ தான் அந்த வந்து இஞ்சி வந்து சுத்தமாகும். அதில் வந்து அந்த இஞ்சியில் நீங்கள் ஒரு காரம் நல்லா சாப்பிடலாம், எங்களுக்கு சரியாக வரும்னு சொல்கிறவங்க முழுசும் போடலாம், இல்லை பாதி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பாதி அதில் இஞ்சி துண்டில் பாதி எடுத்துக்கணும். அந்த இஞ்சி துண்டை கேரட் சீவியில் வச்சு நல்லா பொடிசாக சீவிடுங்க. சீவினது ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அரபர மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அதை வந்து நல்லா அடிச்சிருங்க. நல்லா அடித்து அந்த இஞ்சி நல்லா அரைச்சி நம்ம எடுத்துடணும். இப்போ மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தாச்சு, அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம். ஃபில்ட்ரு பண்ணவுடனே நம்மளுக்கு ஒரு இஞ்சி ஜூஸ் ஆனது கிடைக்கும். அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக இஞ்சியோட அந்த இதுவும் மிச்சம் கிடச்சிரும். இப்போ ஒரு டம்ளர் கிட்டத்தட்ட 150 எம்எல்க்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத மண்டவெல்லம் பாருங்கள், ஒரு 150க்கு மேலே இருக்கும் மண்டவெல்லம். அதை நல்லா தட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் ரொம்ப பொடிசாக தட்டுங்கிறது கிடையாது, கொஞ்சம் லேசாசாக தட்டினா போதும். அதை அள்ளி நம்ம சொல்ல ஒரு காமிக்கிறதுக்கு தான் காமிச்சிருக்கோம், ஒரு பெரிய குழிக்கரண்டி, அது தோசை மாவு வளர்கிற பார்த்திங்களா அந்த மாதிரி குழிக்கரண்டி நிறையா இருந்தால் போதும். இந்த அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க, கொஞ்சம் போல் தண்ணி வச்சு வச்சாலும் சரி, இல்லை அந்த பாத்திரத்தை முதல்ல எடுத்தோன்னே அந்த மண்டை வளத்தை கொட்டி விட்டணும். நம்ம தட்டி வச்சுருக்க மண்டை வளத்தை அதில் கொட்டி விட்டணும். கொட்டி விட்டு சிம்மு தீயில் வச்சுக்கோங்க, பெருசு பெரிய தீயில் வைக்கக்கூடாது, மண்டை வளம் வந்து அடிப்பிடிச்சிரும். இப்போ அது கூட கொஞ்சம் போல் தண்ணி லைட்டாக விட்டுட்டு அதை கரண்டினால் நல்லா கிண்டி விடுங்க. லேசாக தண்ணி ஊற்றினா போதும், ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும் அந்த வெள்ளம் வேகிறதுக்கு. ஸ்பூனில் வச்சு கிண்டும் போது அந்த வெள்ளம் தட்டி போட்ட வெள்ளம் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, கைவிடாமல் கிண்டிட்டு இருக்கும்போது கிண்டி நல்லா வெள்ளம் வந்து நுரைச்சி மேலே வரும், நல்லா பொங்கி வரும். அந்த பொங்கி வரது பார்த்திங்களா இந்த மாதிரி பக்குவத்தில் அது பொங்கி வரணும். ரொம்ப கம்பி பாகமாக அப்படிலாம் கேட்க வேண்டியதில்லை, நம்ம வந்து பாகத்தில் ரெடி பண்ணுறோம். அந்த மாதிரி பொங்கி வர சமயத்தில் எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சி ஜூஸை அதில் கலந்துடணும். அந்த வெள்ளைப்பாகில் இந்த வெள்ளத்தோடு சேர்த்து கலந்துட்டு திருப்பியும் நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டணும் அந்த பாகும் அந்த மண்டவெல்லப்பாகும் இந்த இஞ்சி சாறும் வந்து சேர்ந்து நல்லா கலந்து நம்மளுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு குடிக்கத்தக்கன ஒரு பானம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் அந்த இருந்தால் பாருங்கள், ஒரு மண்டவெல்லம் எல்லாமே கரைஞ்சிருச்சு, எதுவுமே இல்லை, ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். ஏன்னா மண்டவெல்லத்தில் தூசியெலாம் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு நாறு இருக்கும், மண் இருக்கும், அதனால் நம்ம அதை வந்து அதை எடுத்துடணும், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 150 எம்எல் வந்து மண்டவெல்லை சாரோடு கிடச்சி இஞ்சி சாரும் சேர்ந்தது கறக்கும். இங்கே ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இருக்கிறக்காந்தே கண்ணாடி இது டம்ளரில் இது பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த சாரை என்ன செய்யணும்ப்பா, நைட்டில், அதாவது மாதவிடாய் தாமதமாக வருது, சரியாக சைக்கிளிங் முறையில் வரலன்னு சொல்கிறவங்க நைட்டில் இதை குடிச்சிடணும்ப்பா. நம்ம ரெடி பண்ண ஜூஸை வந்து நைட்டில் ஒரு தடவை பாதி குடிச்சிருங்க, விடிய காலம் கொஞ்சம் பாதி குடிச்சிருங்க, உடனே வந்து ஒரே நாளாக ரிசல்ட் கிடச்சிரும். அப்படி வரலன்னா ஒரு 2-3 நாள் தொடர்ந்து செய்யுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.